அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து ஞானமும் விடுதலையும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஞானமும் விடுதலையும் சத்சங் 14:7. ஸோ ஆல்ரெடி கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டாரு, அங்க இருந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்ல வாய்ஸ் கேட்கலையா? கேட்கலையா? இப்போ கேக்குது. இப்ப முதல்ல பேசினது கேக்குற. சுப்ரத்னம் பிச்சை கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா ரெடியா இருக்காங்க. சுப்ரத்னம் பிச்சை நான் உங்களுக்கு, ஓ நீங்க மைக்கே ஆன் பண்ணலையா? நீங்க சுப்ரத்ன பிச்சை நீங்க கீழே பாருங்க, மைக்கே ஆன் பண்ணிக்கிங்க. அது கம்ப்யூட்டர் மைக் ஓகேவான்னு கேட்கும். அதுக்கு அவங்க கிளிக் பண்ணிட்டானா? ஓகே, ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுப்ரத்னம் பிச்சை உங்க அதுல கம்ப்யூட்டர் மைக் ஆனான்னு கேட்கும். நீங்க அதை ஆன் எஸ் கொடுத்தா ஒரு மைக் வரும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மைக் வரும். நௌசத் அலி துபாயில இருந்து வந்திருக்கீங்க, வெல்கம். அவரு அங்க இங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணி நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்திருக்காரு. அவரு நௌசத் அலி, நீங்க கேள்விகள் கேட்கலாம், வெல்கம். அது ஃபினிஷிங் டைம்னா தான் வந்து எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்டிங் வந்து 8 o'clock தான் வச்சுக்கோம். அங்க முதல்ல ஒழுங்கா ப்ராப்பரா கையை தூக்குனாரு, பட் இருந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஆக்சுவலா மைக் வரல, அது எப்படி மைக் கேக்குது? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பாஸ் பண்ணி வைக்கலாம். நான் அவரு கையை ரெசியூம் ரெக்கார்டிங் போட்டான். அன்மியூட். வாங்க மைதீன். மலேசியால? சிங்கப்பூர் சார். சிங்கப்பூர், ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க ஐயா. என்ன டவுட்னா, இப்போ புத்தர், மோம நபி, பெரிய பெரிய ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா எளிமையை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது, செல்வ செழிப்பு. புத்தருக்கு இருந்திருக்கு, மோம நபி, நிறைய எல்லாரும் பாத்தீங்கன்னா எளிமையத்தை விரும்புறாங்க. ஏன் ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையை ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க? இது என்ன டவுட் ஐயா? இதை கொஞ்சம் வளர்க்குறீங்களா ஐயா? அதாவது நம்ம பொதுவாகவே ஞானம்ங்கிறதே வந்து எளிமைன்னு சொல்றதோட விட நம்ம இன்பத்துடைய நாட்டம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். இன்பத்துடைய நாட்டத்துல தானே நிறைய ஆடம்பரங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா போதுங்கிற ஒரு இதுதான் இருக்கும். அப்படியே ரொம்ப ஆடம்பரமா வேணுங்கிற மாதிரி, லக்ஸுரிய விரும்புறதுங்கிற மாதிரி போக்கு இருக்கு. அது தேவையானது கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கும். தேவையானது கிடைச்சா போதும் போது லக்ஸுரியஸா இருக்கணும், அடுத்தவங்களோட நாம ரொம்ப உயர்வா இருக்கணும்னுட்டு எல்லாம் இல்லை. நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கணும், நல்லது கிடைக்கணும்ங்கிற அந்த மனப்பான்மை தான் இருக்கும்.
அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஒரு நியாயமா இருக்கிற, ஒரு நியாயமான சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் பொதுவான ஒரு அம்சமா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அவங்க எளிமையை விரும்புறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வருது, எல்லாமே கொடுக்குறாங்க, ஆனா அவங்க எளிமையை தான் விரும்புறாங்க. அது சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி மைண்ட் மாறிடுமா இல்ல அது எப்படியா? இல்ல நீங்க ஒரு ஒரு ஆடம்பரமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தானே நீங்க அது அது ஒரு சராசரி மனிதனுக்கு அப்படி இருக்கும். ஆடம்பரம்னாலே அடுத்தவங்க நம்மளை வந்து கொஞ்சம் பார்த்து இப்படி ஆட்கணும் அப்படி இருக்கணும், நாம அடுத்தவங்களுக்கு இது பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் பிரதானப்படுத்தணுங்கிற நோக்கம் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே ஓகேங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆடம்பரம், அது நேச்சுரலாவே அந்த சிந்தனை உள்ளவங்களுக்கு ஆடம்பரத்து மேல நோக்கம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட தானே செய்யும். அதுக்காக நம்ம வசதி வாய்ப்புகள்லாம் எழுந்து எளிமையா வறுமையில வாழணும்னு அவசியம் இல்லை. தேவையானது கிடைக்கணும், ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கணுங்கிறது வேற, தேவையோட வாழ்றது, தேவையை நிறைவு பண்ணி வாழ்றதுங்கிறது வேற. அந்த மாதிரி பார்க்கணும், தேவையை நிறைவு பண்ணி வாழணுங்கிறது நியாயமான சிந்தனை, லக்ஸூரியஸா வாழணும், ஆடம்பரமா வாழணுங்கிறது இன்னும் கொஞ்சம் தேவைக்கு அதிகமான சிந்தனை தான் அது. ஓகே ஓகே. ஆனா அந்த கடவுள் சம்பந்தமா நீங்க ஹிந்துல நிறைய பாத்தீங்கன்னா எல்லா கடவுளும் பணக்கார கடவுளாவே காமிச்சிருப்பாங்க. அது கதையா என்ன தெரியல, அது எப்படி சொல்றாங்க? அது கற்பனையா இல்ல உண்மையிலே அந்த மாதிரி இருக்காங்களா? இது எப்படினாலுமே நமக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா பணக்காரங்களை வசதி உள்ளவங்ககிட்ட தானே கேட்க முடியும். அதனால அவங்கள வசதியா வச்சாதான் நம்ம கேட்க முடியும். அவங்களே வறுமையில வாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடவுள் காட்டினான்னா நம்ம என்ன கேட்க முடியும்? எல்லாமே நம்ம ஒரு எல்லாத்துலயுமே ஒரு மனோவியல் ரீசன் இருக்கும். ஓ, ஏதோ காரணம் இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே, காரணம் இருக்கு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் என்னுடைய க்வெஸ்சன். அவ்வளோ. ஓகே ஓகே மைதீன், உங்களை மீட் பண்ணுறேன். மாதவன் தண்டபாணி ஃப்ரம் நெய்வேலி, அன்மியூட் பண்ணுறேன். மாதவன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுறது ஐயா பேசுறது எனக்கு கேக்கலீங்க? கேக்கலையா? இப்ப கேக்குதா? கேக்கலையா? கேக்கலையா? இவ்வளவு நேரம் அவர் கேட்டதே ஐயா, இவ்வளவு நேரம் ஏற்கனவே பேசின இன்னொருத்தர் கேட்டுட்டு தான் பேசுறது கேக்குதா? தண்டபாண்டி நான் பேசுறது கேக்குதா? மாதவன் நான் பேசுறது, நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. அப்போ ஐயா பேசுனது நான் பேசுறது கேட்க மாட்டாங்களா? ஆ ஐயா, இப்ப கேக்குது, கேக்குதுங்க, கேக்குதுங்க. சரி ஓகே ஐயா. நேத்து ஞான விடுதலை ஐயாவுடைய ஞான விடுதலை புக் படிச்சேங்க ஐயா. ஆ சரி. அத ரொம்ப நாளா நான் ஒரு புக் எடுத்தா உடனே படிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்பேன். நேத்து அந்த ஒரே ஸ்ட்ரெச்சில வந்து ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபுல்லாவே படிச்சுட்டேங்க ஐயா. சரி சரி. ஆனா அது வந்து எவ்வளவு புரிஞ்சுதுன்றது ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சவும் இருந்தது, ரொம்ப எளிமையா தான் இருந்தது. அதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கியா எனக்கு? சரி. நேத்து நான் இதை படிக்கும் போது மைண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நேச்சுரலா எனக்கு ஒரு டெஸ்ட் வந்துருச்சு வீட்டுல. வீட்டுல வந்து அப்பா அம்மாவை கிட்ட கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்தாங்க. வந்த உடனே அவங்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு நான் அவங்கள அப்பாவை சொல்ல போய் உடனே அம்மா வந்து அது ஒரு ஒரு மாதிரி ஒரு சின்ன ரப்பிங் ஆயிடுச்சு. ஆனா அங்க நான் கோவப்பட்டேன், கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு உள்ள வந்த உடனே எனக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சுது. அதாவது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த சமாச்சாரம். அப்ப வந்து நாம நேற்றுக்கு அந்த புக்கை வந்து நாம படிச்சது கூட அந்த நார்மலான ஒரு கான்சியஸ் மைண்டா தான் படிச்சிருக்கிறோம். இப்போ அங்க தெரிஞ்சது என்னுடைய உண்மையான குணம், அந்த இடத்துக்கு உடனே ரியாக்ட் பண்ணி கோவப்படுறது என்னுடைய உண்மையான குணம். அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆல்ரெடி இருக்கிற பதிவுனால வர்றது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. அது சரிங்களா ஐயா? என்னதான் நம்ம கருத்துக்களை முதல்ல படிச்சாலும், உங்களை போல ஞானம் அடைந்தவங்கள்ட்ட இருந்து நாம் கருத்துக்களை தெரிந்து கொண்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒண்ணு
ரெண்டாவது வந்து இதனுடைய எனக்கு இதுவே ஒரு நம்பிக்கையா இருக்கு, நான் என்ன வந்து ஒரு தற்சோதனைக்கு ஆட்படுத்திக்கிறதுக்கு மாதிரி இது கொஞ்சம் உதவுறதா இருக்குங்கய்யா. இல்ல அதாவது நீங்க கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இப்பதானே நீங்க என்டர் பண்றீங்க. ஆமாங்கய்யா. பண்ணா உங்களுக்கு உங்களுடைய இதுலயே வந்து என்ரிச் ஆகும், என்ரிச் ஆகும். உங்களுக்கு மேட்டர் வந்து என்னன்னு சொன்னா அது புரிஞ்சதெல்லாம் புரிஞ்சதுதான், அது செயல்படுத்துறதுங்கிறது தான். நீங்க அதுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, செயல்ங்கிறது கூட ஆட்டோமேட்டிக்கா செயலுக்கு வந்துடும். அதனால நீங்க எல்லாம் செயல்படுத்தணுங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே கொடுக்கல. சொல்ல போனா என்ன சொல்லி சொன்னா, நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் விடணுங்கிறது தான் மேட்டர். நடந்து முடிஞ்சது அதுவாகவே போயிருது, போனதை நீங்க பிடிச்சு படைப்படி திருப்பி கொண்டாடாம இருந்தாலே போகும். அதனால முடிஞ்சதை முடிஞ்சதா எடுத்துக்கிடணுங்கிறதா நம்ம இதுல புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயமே அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருது, நடந்ததெல்லாம் முடிஞ்சுதான் போயிருது. அதை நாம வந்து சைக்கலாஜிக்கலாகவும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அதை போய் நம்ம திருப்பி திருப்பி நம்ம கரெக்டா செயல்பட்டோமா தப்பா செயல்பட்டோமா எப்படி செயல்பட்டா நல்லா இருக்குன்னு யோசிச்சு நடக்க வேண்டியதில்லை. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிடுற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னாலே ஒவ்வொரு செயலுமே புதுசா ஃப்ரெஷ்ஷா வரும், நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். முடிஞ்சதை முடிஞ்சதா எடுத்துக்கணும். அது நீங்க என்ன கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ண பண்ணா அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணதனால இருக்கிற கில்ட்ட கூட நாம எடுத்துக்க தேவையில்லை. தேவையில்லை, கில்ட் தான் இருக்கிறதுலே மோசமானதே கில்ட் தான். குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை தான் தப்பானது. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னா ரைட்டுன்னு எல்லாத்துக்கும் ரைட் கொடுத்து முடிச்சிடணும். எல்லாம் ஓகே, எல்லாமே ரைட்டு தானேட்டு சொல்லி முடிச்சிடணும். முடிச்சுட்டானா தான் நீங்க அதை நீங்க துளாவ மாட்டீங்க. இதெல்லாம் ரைட்டு, நடந்ததெல்லாம் ரைட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது என்னங்கிற கேள்வியில, எப்படினாலுமே நடந்து முடிஞ்சதை நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? அடுத்த புதுசா நீங்க என்ன நல்லா நடந்துகிட்டதுல தானே உங்க திறமை இருக்கு. முடிஞ்சு போனதை சரி பண்றதுக்கு யாராலையும் முடியாது. அதனால முடிஞ்சு போனதா எடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்ததான் உங்களுக்கு தானாகவே சரியாகும். எல்லாமே இங்க உங்களுக்கு வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிறது தான் இங்க ஞானமே. நம்ம வேலையை உற்பத்தி பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிடக்கூடாது. கோபம் கூட இருக்கிறவங்களோ அல்லது மத்த சகாக்களோ குடும்பத்திலயோ வெளியவோ இந்த மாதிரி நம்மளுடைய கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரியோ அல்லது நம்மளை கோபப்படுத்துற மாதிரியோ செய்யறாங்க இல்லையா? பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம நம்மளோட பெரியவங்கள்ட்ட வந்து அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சு கட்டுப்படுத்திக்கிறதும், நம்மளோட எளிமையா இருக்கிறவங்கள்ட்ட அந்த கோபத்தை காட்டுறதும் இயற்கையா இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் அத அந்த உணர்வுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியோ அல்லது அதை கவனிக்கிற மாதிரியோ ஏதாவது டிப்ஸ் கேக்குறேன். இல்ல அதெல்லாம் நீங்க தானா நடக்கும். நீங்க எந்த டிப்ஸ வாங்கினாலும் அது உங்களுக்கு எதிரானதுதான் இருக்கும். அதனால உங்களுக்கு சாதகமான டிப்ஸே கிடையாது, எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு எதிரானதுதான். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் என்னதான் பண்றது? அப்படி பேசாம அதுவா நடக்கும், அதுவாக எல்லாமே நடக்கும். நீங்க ஒன்னும் வரி பண்ணாதுங்க, நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுட்டே போயிட்டே இருங்க. இப்ப இது வந்து நம்ம சொன்னாலுமே கூட இதையுமே நீங்க டிப்ஸா தான் எடுப்பீங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க அப்படியே போயிட்டு இருக்கோம், பயணத்தை தொடருங்க. உங்களை அறியாமலே நீங்க விளங்கிடுவீங்க. விளங்க வேண்டியது விளங்கிட்டாங்கன்னா அதுவாகவே சரியாயிடும். நீங்க சரி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுவாகவே எல்லாமே சரியாயிடும். அதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்றது இன்னைக்கு நான் மனசுல வச்சுக்கிட்டேன். அதான் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டானாலும் கூட அதையும் நீங்க செயல்படுத்தணும்னு பார்க்க கூடாது. புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிடறதா முக்கியம் ஒழிய செயல்படுத்துறதுங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்க செயல்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனால இப்போ உங்களுக்கு போராட்டம் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால செயல்படுத்துறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிடுறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் தானாவே நடக்கும். நல்லதுங்க. சார் இவரு சுப்ரத்தினம் பிச்சை ஐயா வந்திருக்காங்க சார். நீங்க அட்மிட் ஆயிட்டீங்க, மியூட் ஆயிட்டீங்க, அட்மிட் பண்ணீங்க உங்களுக்கு. மாதவன் தண்டபாணி உங்களை மீட் பண்றேன். சுப்ரத்தினம் பிச்சை உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க ஐயாட்ட பேசலாம். உங்க ஸ்கிரீன்லயும் ஓகே வந்துருச்சு. ஓகே வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சுப்ரத்தினம்? சென்னையில இருந்து பேசுறேன். ஜீவமணி சார், சரவணன் சார், ஆனந்த், முத்துலட்சுமி மேடம், அப்புறம் சங்கரி மேடம், எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். படிக்கிறப்போ நல்லா புரியுது. அப்போஸ்
எனக்கு ஓரளவுக்கு உணரவும் முடியுது. முன்ன விட எனக்கு முன்னெல்லாம் சட்டுன்னு கோவம் வரும், முன்கோவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, இப்ப அது குறைஞ்சிருக்கவே என்னால உணர முடியுது. அது இல்லாம ஜீமணி சார் கூட ஒரு தடவை பேசிருக்கேன். ஐயா கிட்ட கேட்கறது ஒரே விஷயம் ஒண்ணா, இப்ப இன்னசென்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது அகத்திலும் புறத்திலும் தானே, இல்ல இன்னசென்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க, இன்னசென்ட் ஸ்டேட்டா? இது வந்து அகத்திலும் இருக்கணுமா புறத்திலும் இருக்கணுமா? ஏன்னா நான் வந்து ஜென்ரலாவே இன்னசென்டா இருக்கு, அகத்துல தெரியல எனக்கு எப்படின்னு, புறத்துல அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய அதுக்கு பாதகங்கள் நிறைய. இன்னமும் வயசா எனக்கு 65 ஆகுது, எல்லாரையும் ஜஸ்ட் நம்பிடுவேன், ஓப்பனா பேசுவேன், அதுவே நிறைய தடவை எனக்கு பிரச்சனையில கொண்டு வந்திருக்கு. அதனால அது மனசுக்குள்ள போட்ட குழப்பு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாம் வர்றது கிடையாது. பட் ஏன்னா இன்னும் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஜஸ்ட் சரி என்னத்துக்கு வம்பு அப்படின்னு போலாம் அப்படின்னா நம்மள இழுக்கவே நினைச்சுக்கிறாங்க. அப்ப இன்னசென்ட் ஸ்டேட்ங்கிறது இழுக்கவே தனமா? ஸோ எனக்கு அது புரியல. அதனால எப்படி இந்த புறத்துல சில செயல்பாடுகள்லாம் என்ன பண்றதா, அது அறிவுன்னு எடுத்துக்கிறதா எப்படின்னு புரியல. நான் எப்படி நடந்துக்கணும்னே புரியல. புறத்துல வந்து மக்களோட டீல் பண்றது என்ன, நல்ல எண்ணம் இருக்கு, எல்லாரும் ஹெல்ப் அப்படிதான் இருக்கேன். ஆனா அவங்க நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். ஸோ அப்படிங்கிறப்ப மனசுல ஒரு வேதனை வருது, வலி வருது, சரி நம்ம இப்படிலாம் இருக்க கூடாதுன்னு. அப்புறம் அகத்துக்குள்ள ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கு. நான் ஏன் என்ன மாத்திக்கணும், என்னோட சுயம் சுயமாவே இருந்துட்டு போட்டுனேன், யாரோ இப்படியே போயிட்டு போறாங்க, அதுக்காக நான் ஏன் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டங்கள் மட்டும்தான் எனக்கு வருது. படிக்கிறப்ப தெளிவா இருக்கு. உங்களில் இப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னே தெரியாது, நான் என்ன பண்ணணும்னே தெரியாது. சரி ப்ரெஸ் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியல, மியூட் பண்ணி தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றேன். அதனால எனக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ஆடியோ கேட்கல. அப்புறம் அப்படியே பண்ணிட்டு சாரை கூட கூப்பிட்டேன், மெசேஜ் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நானே ஒரு மாதிரி பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லணும், அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப நீங்க வந்து இன்னசென்ட் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இன்னசென்ஸுக்கு எதிரான என்னதுன்னு சொன்னா கன்னிங்னஸ் தான். இப்ப கன்னிங்னஸ்ங்கிறது வந்து எது நம்மகிட்ட கன்னிங்னஸா இருக்குன்னு சொன்னா நம்ம அறிவுதான் கன்னிங்னஸா இருக்கு. அறிவை வந்து நம்ம வெளியே பயன்படுத்துறதுன்னு சொல்றோம். அறிவை நீங்க எல்லா செயலுக்கும் அறிவை தான் பயன்படுத்தணும். இன்னோசன் ஸ்டேட்டை பயன்படுத்தி நீங்க எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்ப வெளியே நீங்க அறிவை பயன்படுத்தினீங்கன்னாலே அதுக்கு பேர் கன்னிங்னஸ் தான். அப்ப வெளியே வந்து கன்னிங்னஸ் தேவை. கன்னிங்னஸ் இல்லாம நீங்க எந்த இதுவுமே செயல்பட முடியாது. அதனால அகத்துக்கு தான் இன்னோசன்ஸ், ஒழிய புறத்துக்கு இன்னோசன்ஸை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். அப்புறம் அந்த பிரச்சனையை நீங்க இன்னோசன்டா ஏற்றிட வேண்டியதாக இருக்கும். அதனால புறம் அப்படித்தான் இருக்கும், அகம் அப்படித்தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அகத்துல இன்னோசென்டா இருக்கிற மாதிரி பழகிட்டாலே போதும். புறத்துல வந்து நீங்க கன்னிங்காகவும் கால்குலேட்டிவாகவும் இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக நம்ம தர்ம நியாயத்தை புறக்கணிக்க வேண்டாம். தர்மப்படி நம்ம நடந்துக்கிறோமோ நம்ம அதுக்காக நம்ம எல்லாருமே எல்லாரும் நம்மள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் அதை ஓவர் கம் பண்றேன்னு வச்சுக்கலாம். யாரோ எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க அகத்திலயும் கண்ணீங்க, அவங்க புறத்திலயும் கண்ணீங்க அப்படின்னு நான் எடுத்துப்போ. அட்லீஸ்ட் என்னால அந்த மாதிரி எடுத்துக்க முடியுது. நிறைய குற்றங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்சே இருப்பேன், இது அது அப்படின்னு. இப்ப எல்லாம் அதுல எல்லாம் ஓவர் கம் தட். பட் ஆனா இந்த என்னால அக புறத்திலயும் கண்ணீங்கன்னா இருக்க முடியல. அதோட பாதிப்பு முன்னாலே எனக்கு நிறைய அகத்துல உணர்ந்தேன். இப்ப வந்து அது வந்து அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டேன். பட் இட் டேக் டைம். ஆனா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதுல தீர்மானமா இருக்கேன், இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ல, அது இயல்பா இருக்கட்டும், இயல்பாதான் இருக்கு. அதுதான் எனக்கு, அதான் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் கூட எனக்கு புரியல. ஆனா கேட்கறப்ப நல்லா இருக்கு, படிக்கிறப்ப நல்லா இருக்கு, அந்த சமயத்துல சில சந்தேகங்கள்லாம் வருது. சரி, இப்ப நீங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்க, கேட்கறவங்களுக்கு எல்லாம் பணத்தை வாரி கொடுத்துருவீங்களா? அது முடியாது. அந்த மாதிரி அப்ப நீங்க வந்து எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதை நீங்க செயல்படுத்துங்க. எப்படிதான் செயல்படணுங்கிறத செயல்படுத்துங்க. அதனால கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். அது அதனால நீங்க வெளியே வந்து ஒரு ஒரு ஒழுங்கு பின்பற்றணும். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒழுங்கை பின்பற்றணும். அதனால அந்த அறிவுங்கிறது ஒழுங்கையும் அறிவு தான் கொண்டு வருது. நம்ம அகத்துல இன்னோசன்ஸ் சொன்னா அங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க, ஒழுங்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது.
அதனால அங்க ரெகுலேஷனே கிடையாது, எப்படி ஒன்னாலும் இருக்கலாம்னு சொல்லி சுதந்திரமா எல்லாத்தையுமே விட்டுடலாம். அதனால அகத்தை பொறுத்தளவுல சுதந்திரம், புறத்தை பொறுத்தளவுல கட்டுப்பாடு. கட்டுப்பாடுங்கிறது வந்து அது ஒரு கன்னிங்னஸ்னிட்டு இருந்தாலும் கூட தப்பு இல்லை. அது நாங்க வந்து கட்டுப்பாடு ஒழுக்கம்ங்கிறது எல்லாமே கூட கன்னிங்னஸோட சேர்ந்தது தான். கன்னிங்னஸ்ன்னு சொல்லி ரொம்பவும் புறக்கணிச்சிடக்கூடாது, ஒழுக்கமும் கன்னிங்னஸ் மூலமா தான் வரும். அதனால புறத்தை பொறுத்தளவுல ஒழுக்கம் வேணும், ஒரு ஒழுங்கு வேணும், எல்லாமே வேணும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்னொரு சந்தேகம், அதாவது இப்போ நம்ம வந்து எண்ணங்களை கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கிறோம், அறிவு பூர்வமா தான் வேலை செய்யணும் எல்லாம் பண்றோம், ஆனா பண்றதெல்லாம் அறிவு, ஆனா பேர் வந்து கெட்ட பேர் வந்து மனசுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோமா இருக்கணும். மனசு வந்து தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் தான் அது ஒண்ணும் பண்ணாதுல்ல, அதே மனப்பூர்வம் ஏற்றுக்கிடுறது தானே. ஏன்னா நீங்க அங்க வந்து கெட்ட பேர் வந்தாலும் ஓகே, நல்ல பேர் வந்தாலும் ஓகே, மனசை பொறுத்தளவு சுதந்திரமா விட்டுருங்க. அது எப்படி இயங்கினாலும் அது கரெக்ட் தான், அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறது ரைட்டு, சரி தப்பு பாக்குறது எல்லாம் வெளியே தான் பாத்துக்கிடணும். ரொம்ப நன்றிங்க. ஓகே சுப்ரத்தினம், நன்றி, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கியா, நான் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். தெரியுது இல்லையா? சார், can we manage thoughts with our breathing? Because in yoga, everything relates with breathing. What is your view with breathing and thoughts? இல்லை, இப்போ இது நீங்க சொல்றது வந்து பயிற்சி சம்பந்தப்பட்டது. பயிற்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதான பயிற்சி பண்ணணும், அதுல நம்ம பிலாசபியெல்லாம் வந்து இணைக்கக்கூடாது. நம்ம சொல்றது வேற, அது வேற. அதனால அதெல்லாம் யோகா பிராக்டிஸோட சேர்ந்தது, நீங்க அங்க அப்படிதான் செய்யப்படும். அப்ப அங்க பயிற்சி செஞ்சானா தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? அவர் பேசிக்கலா அதான் க்வெஸ்சன் அதான் கேட்டிருக்காரு நினைக்கிறேன். தாட் கண்ட்ரோல் ஆகுதோ, எது கண்ட்ரோல் ஆகுதோ, ஏதோ ஒரு வகையில் அவருடைய மன இயக்கம் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம பிரீத்திங்கை வாட்ச் பண்ணாலும் சரி, தாட்டை வாட்ச் பண்ணாலும் சரி, எதையோ ஒரு ப்ராசஸ் பண்ணும் பொழுது மைண்ட் வந்து ஒரு வகையான ரெகுலேஷனுக்கு போகும். அது ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு எதுக்கெல்லாம் போகும். அது இப்போ இதெல்லாம் யோகா ப்ராசஸோட சேர்ந்தது. யோகா ப்ராசஸ்லேயும் நன்மை இருக்கு, அது எந்த நன்மை பயிருக்குமோ அதை பண்ணணும். இதுக்கும் லிபரேஷனுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம், இது வேற அது வேற. ஆனா அதுலயும் நன்மை இருக்கு, நன்மை இருக்கிறத நம்ம வேணும்னா பண்ணி. யார்கிட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு வரல ராஜேஷ் வளசரவாக்கம், அன்மியூட், லீவ் போட்டிருந்தார். வாங்க ராஜேஷ். குட் ஈவினிங் சார், பவுலால் சார். அம்மா கொஞ்சம் லீவுல தான் இருந்தேன் ஆபீஸ் ஒர்க்னால. சரி சரி, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட இந்த ஒரு இது பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நான் உங்களோட அந்த பயணம் புக்கு படிச்சேங்கய்யா, உங்களோட தொகுப்பு எல்லாமே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. ஒவ்வொரு பேஜும் வந்து படிச்சுட்டு போக அடுத்து 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 அப்படின்னு அப்படியே ஒரு ஈடுபாடோட இருந்தது. உங்களோட இளமை பருவங்கள் வந்து அதுல நீங்க கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த மாதிரி நீங்க அதுல முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஒரு வால்மீகி வந்து எப்படி இருந்து எப்படி மாறினாரோ அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நீங்க இதுலயும் வந்து ஒரு இதை பார்க்கலாம் அப்படின்னு சரி, அது அதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஒவ்வொன்றும் படிக்கும் போது பார்த்தா உங்களோட பள்ளி பருவத்தில இருந்து கல்லூரி காலங்கள்ல இருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், அது வந்து ஒரு ஒரு செகண்ட்ல நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்த மாதிரி. அது ரொம்ப நன்றிங்க. உங்களோட வாழ்க்கை தொகுப்பு, உங்களோட சுயசரிதையை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க உங்க திருமணத்துக்கு அப்புறமா இப்ப இப்ப எல்லாருமே நான்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியது, இப்ப ஏதாவது இப்ப நாங்க சும்மா வீட்டுல பேசும்போது கூட ஏதாவது வேலையை விட்டுறலாம் அப்படின்னு
போறதுக்கே வந்து ரொம்ப இன்னும் ஒரு இன்வால்வ்மெண்டே இல்ல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வீட்டுல வந்து அடுத்த வருமானத்துக்கு என்ன பண்ண போறீங்க, ஏன் என்ன அடுத்து என்ன பண்ண இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்களோட பயணத்துல படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு இடர்பாடு வந்து உங்களுக்கு எங்கேயுமே யாரு பிறகு கொடுக்கல அப்படிங்கறது ஒரு புரியுது. அவங்க அம்மாவும் உங்களோட பேரண்ட்ஸும் சரி, உங்களோட துணைவியாரும் சரி, அவங்களும் வந்து உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களோட இதுக்கு வந்து அந்த ஞான மார்க்கத்துக்கும் வழி கொடுத்துக்கிட்டு அப்படி இருந்த மாதிரி, அது எப்படிங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லைன்னா அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுவுமே உங்களை டிராவல் உங்க பாத்துல டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்களா? இல்ல அது அதாவது நானும் கூட ஸ்கேன் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி பண்ணேன், பட் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிக்கு இடையூறு இல்லாத வேலைகள்ல ஈடுபடணுங்கிறது மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு நம்ம பயிற்சிகளையும் பண்ணணும், அதோட சேர்ந்து வேலையும் பண்ணணுங்கிற மாதிரி இதுக்கு 50% அதுக்கு 50%ங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தேன். சரி, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப ஒன்றும் அந்த நேரத்துல ரொம்ப ஒன்றும் செலவுகளும் இல்லை, மேனேஜ் பண்ணக்கூடிய செலவு தான் இருந்தது, மேனேஜ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த அந்த ஃபேமிலி பிரஷர் இல்ல அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் அந்த மாதிரினா? என்ன சொல்லப்போனா ரொம்ப லக்ஸுரியஸா வாழ முடியல, அது நம்மள பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன இருந்தாலும் வீட்டம்மாவுக்கு அது எப்படி இருக்கும், பிறகு அவங்களும் கொஞ்சம் ஒரு பீரியட்ல அவங்களுக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு ஏதாவது துணி இனி எடுக்கணும்னா இப்ப நான் வந்து அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய போச்சுது. அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, நானும் அவங்க ஏர்ன் பண்றதுல நான் எதுவுமே வாங்குறது இல்லை அப்படியே. அதனால அவங்கள பொறுத்த அளவுல அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு பண்ணாலும் அவங்களே பண்ணிக்கிடுவாங்க, அதனால எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. உங்களுக்கு அது படிக்கும் போது நல்லா கிடைச்சதியா? அவங்க உங்க துணைவியார் அம்மாவும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவும் உங்க அப்பாவை பத்தி படிக்கும் போது ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த ஒரு நிலையிலயும் உங்களை வந்து அவரு கேள்வியே கேட்கல உங்க இயல் பருவத்துல அப்படிங்கிறப்ப நிஜமாவே அவரு ஒரு மாபெரும் அவரும் ஒரு ஒரு ஞான மார்க்கத்துல இருந்த மாதிரிதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நானு அவரு ரொம்ப நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா அந்த அந்த நிகழ்வு எல்லாம் படிக்கும் போது. அதுதான் சொல்லியிருக்கானா சொல்லலையான்னு தெரியல. என்னுடைய ஃபாதருமே கூட அவங்களுக்கும் ஆரம்ப காலங்கள்ல இப்படி கடவுளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல அவங்களும் வீட்டை விட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு பழையபடி பிறகு அந்த அவங்களுடைய ரேட்டி தான் வந்து கூட்டம் வந்திருக்கிறவங்க தாங்க. ஓ அப்படிங்களா, இல்லை அது அதுல வரலையா? அது விட்டுருக்கேன். ஆனா அவரை பத்தி நீங்க அவரை நீங்க சொல்லும் போது அப்படியே ஒரு ஒரு இமேஜினரி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பாவை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றியா. எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆட்டோபயோகிராபி வாழும் ஞானியை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயா. அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பங்க ஐயா, நம்ம இப்ப இதுல வந்து என்னைக்காவது உங்களுக்கு முடியும் போது அறம் பத்தி தர்மம் பத்தி நீங்க ஏதாவது ஸ்பீச் கொடுக்க முடியுமா ஐயா? கொடுக்கலாம். ஏன்னா எதுனாலுமே கொஞ்சம் கேள்வி பதிலா வந்தாதான் நல்லா இருக்கும். சரிங்கய்யா, நம்ம ஜெனரலா தர்மம்னு சொல்லி சொன்னா கடமையை செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வேற தர்மம்னு சொல்லி சொல்றதுக்கு வேற ரொம்ப ஒண்ணு இல்லை. இப்ப நாம வந்து புதுசா நம்ம ஒரு இது பண்றோம், இந்த ராணுவ ஆட்சின்னு ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து இப்ப நாம வந்து ப்ரொமோட் பண்றது. சொல்லப்போனா சொன்னா நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே ரொம்ப குறைவுதான். நம்ம அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, 60 தேங்காயை 70 முட்டாள் சமந்து 70 ஏற்பு கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்லிருக்கீங்க. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரிதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவைக்கு அதிகமா உழைச்சிட்டு இருக்கோம், ஆனா தேவையானது கிடைக்காம ஒரு இன்சபிஷியன்டான ஒரு சமுதாயம் தான் இருந்துட்டு இருக்கு. உழைக்கிற பொறுப்ப கொஞ்சம் வேற்ற கொடுத்தாலே போதும். இப்ப இந்த மிலிட்டரி கையில உழைக்கிற பொறுப்பெல்லாம் மிலிட்டரி கையில கொடுத்துடலாம். இப்ப நீங்க வந்து நீங்க பிறக்கும் போது ஒரு ஒரு ஜமீன்தார் விட்டு பையனா பிறக்குறீங்கன்னு வச்சுடுங்க, நீங்க உழைச்சுதான் வாழணுமா? தேவையில்லைங்க. ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அதுக்காக நீங்க வந்து உழைக்காம இருந்து உடம்பையும் கெடுத்துடக்கூடாது. ஒரு அதுக்காக ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகள்லாம் ஆரோக்கியம் கலந்துக்கிட்டா இருக்கிறாங்க, அதனால அவங்க உடலை காப்பாத்திக்கிற அளவுக்கு உழைச்சா போதும். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாங்கனாலே உழைக்கிற பொறுப்ப நம்ம மிலிட்டரி கையில கொடுத்துட்றோம். அவங்க மிலிட்டரி வந்து லிமிட்டடா இருந்தாலே போதும், அவங்களே உலகத்தையும் நல்லா பாத்துக்கிடுவாங்க. ஆனா என்னன்னு சொன்னா எல்லாருமே வந்து
ஒரு மிலிட்டரி சர்வீஸ் வந்து 5 வருஷம் 10 வருஷமா எல்லாருமே மிலிட்டரி கொடுத்து ரிட்டர்ன் ஆகணும்ங்கிற மாதிரி ஒரு கடமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா லைஃப்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷமா உழைச்சா போதும், உலகமே நல்லா வந்துடும். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு இந்த கருத்தை மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா உலகமே நல்லா இருக்கும். ஏன்னா முன்னால ஒரு காலத்துல இப்படி இதெல்லாம் செயல்படுத்த முடியாது. இப்படி ஒரு கருத்து இருந்தாலுமே கூட எல்லாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து எல்லா நாடுகளுமே ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டடா இருக்குங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கு. அதனால யாரும் யாரை எந்த நாட்டையும் கைப்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதை நம்ம ரிஃபீட் பண்ணிடலாம். இப்போ சில நாடுகள் கூட ஒரு நாடு நாடோட நாடு சில நேரங்கள்ல ஏதோ எல்லை தேராறு அந்த தேராறுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொன்னாலும் கூட ஒவ்வொருத்தருடைய சாவரனிட்டியை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறோம். நீ உன்னுடைய நாடை நீ வச்சுக்க, என்னுடைய நான் நாடை நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சாவரனிட்டியை வந்து நம்ம ஏற்றுக்கிடுறோம். அப்படி ஏற்றுக்கிடும் பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் மிலிட்டரியை வந்து இந்த மாதிரி சிவில் ஆர்மியா மாத்திக்கிடலாம். அதை வந்து கான்செப்டுவலா எல்லாருமே நல்ல ஏற்றுக்கிட்டாங்கன்னா தர்மங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அது நம்ம இதுக்கு மேல வேற என்ன தர்மத்தை நம்ம பண்ணணும்? அறம் தர்மம்ங்கிறது ஒண்ணுதானா இல்ல ரெண்டும் வேறுபட்டது? இல்ல, அது நம்ம தர்மம்னா நம்ம வழி நடத்துற வழியை சொல்றது இது பண்றது. ஆனா ஒரு நியாயம் நியாயத்தோட சேர்ந்த வழிங்கிற மாதிரி ரெண்டும் இணைஞ்சதுதான். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தானே தர்ம நியாயங்கிறது. அதனால எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த மிலிட்டரி இதும் ஏற்கனவே நம்ம பேசணும்யா, நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி அந்த 5 இயர்ஸ் ஒன்ஸ்ங்கிறது ஜெர்மன்ல இருக்கு. ஜெர்மன்ல எல்லாருமே வந்து மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. யாரா இருந்தாலும் எல்லாருமே பண்ணிட்டு தான் அவங்க அடுத்து அவங்க அடுத்த லைஃபுக்கு போறாங்க. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப ஜனநாயக நாட்டுல இருக்கும்போது அது வந்து அதுக்கு வந்து அது சாத்தியம் தானே? ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் போது அது அதுல வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டா? இல்ல, நாம வச்சுக்கிற அமைப்பு தானே மிலிட்டரியுமே அதுக்குன்னு சண்டை போடுறதுக்காக தானே. இப்ப இதுவரைக்கும் உள்ள மிலிட்டரி எல்லாம் சண்டை போடுற மிலிட்டரி தானே. இப்ப அந்த ஜெர்மனில இருக்கிறாங்க, இப்ப எனக்கு கூட இஸ்ரேல இருந்து கூட வந்திருந்தாங்க. இஸ்ரேல உள்ள நாட்டிலயும் இப்படிதான் இருக்குது. அவங்களும் மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து எல்லாரும் மிலிட்டரி சர்வீஸ்ல கண்டிப்பா இருக்கணும். இருந்தாலும் பெண்ணும் பெண்ணும் கூட மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கணும். ரெண்டு பேருமே மிலிட்டரி, என்கிட்ட ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே மிலிட்டரி சர்வீஸ் தான். அப்போ அந்த இப்ப அந்த இப்ப இப்ப இதுவரைக்கும் இருக்கிற மிலிட்டரி வந்து அது உண்மையான மிலிட்டரி. அது இப்ப நாம சொல்றது மிலிட்டரியே கிடையாது, ஒரு சிவில் ஆர்மிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். உழைப்பாளர்கள் தான் சொல்ல போனா. அதனால இதனுடைய அணுகுமுறை வேறங்க வெப்பனை கையாள வேண்டியது இல்லை. சாதாரண மற்ற நம்ம செயல்படுத்தக்கூடிய கருவிகளை கையாண்ட தெரிஞ்சா போதும். நன்றிங்க. நான் கொஞ்சம் இதைத்தான் வலியுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி கடமை ஆறாம் தர்மங்கிறதெல்லாம் அது ரொம்ப போட்டு பார்த்தோம்னா அது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். இது வந்து ஜெனரலா எல்லாம் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் டோட்டலா கவர் பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்க. ஆமா, நீங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம இதை பத்தி. ஆனா இந்த கருத்தை வந்து முன் வச்சிங்க எல்லாமே வந்து இதுபடி நடக்க இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேற ஏதாவது அறம் சார்ந்து வேற ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கூட கேட்கலாம். அதனால ஒண்ணு ஏன்னா நமக்கு வந்து டாபிக்ங்கிறது சும்மா ஏதோ பேருக்கு தான் போட்டிருக்கிறோம். அதனால எந்த டாபிக் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல, இப்ப நம்ம தமிழ்ல வந்து சொல்லும் போது அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ தர்மப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுலயும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது வந்து தெரிய மாட்டேங்குது. அறம்னா என்ன, தர்மம்னா எதை நம்ம எந்த பாத்துல? சொல்ல போனா அறம்ங்கிறது தமிழ், தர்மங்கிறது உடம்பு. நன்றிங்க. தேங்க்ஸ் ராஜேஷ், உங்களை மீட் பண்றேன். உபரேஷ், ஐ திங்க் ஃப்ரம் துபாய், அன்மியூட் பண்றேன். தேங்க்யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
ஐயா, இப்போ நம்மளோட ஒரு அன்பர் பேசினாங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை படிச்சது. அது மாதிரி நானும் உங்களோட பயணத்தை படிச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நம்ம ஞானம் பத்தின தெளிவெல்லாம் உங்களோட தயவுல எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, அந்த உங்களோட பயணத்துல நீங்க எழுதிருந்தீங்க, நீங்க முன்னாடி வந்து நாவல்லாம் நிறைய கொஞ்சம் எழுதி பிரிண்ட் பண்ற ஸ்டேஜ் வரையும் போய் கடைசியில ஏதோ ஒரு இதுல கொடுத்து ஏதோ ஒரு தடையினால பண்ண முடியாம போச்சுன்னு. இப்ப ஏதாவது நீங்க நாவல் எழுதுற மாதிரி பிளான்ல இருக்கீங்களா ஐயா? இல்ல, இப்ப நம்ம எழுதுற நூல்கள் எல்லாமே நாவல் மாதிரி எழுதிட்டு இருக்கோம். அது அது உண்மைங்க. ஆனா உங்களோட நூல்களை படிக்கும் போது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து சரி நம்ம ஒரு ஞான நூல் படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு தொய்வோ அந்த மாதிரி எல்லாம் ஏற்படல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போறீங்க. அதனால எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் ஐயா, நீங்க இப்ப ஏதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நாவல் எழுதுற பிளான் ஏதாவது இருக்கா, அதை தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். இல்ல, அந்த நாவல்கள்ங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு காலத்துல அது ஒரு பொழுதுபோக்காக எழுதுனா அந்த நூல்கள் எல்லாம் என்னாச்சு, அந்த இதெல்லாம் எழுதுன அந்த மேனஸ்கிரிப்ட் எல்லாம் என்னாச்சுனே தெரியல. அது எப்படிதான் என்ன விட்டு போச்சுங்கிறதே தெரியல. அப்படிங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வேற ஒண்ணும் கேள்வி இல்ல. நன்றி பாபீஷ், உங்களை மியூட் பண்றேன். ஐயா கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்றேன். உங்க ஃபுல் நேம், எந்த பிளேஸ், ரெண்டையும் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கிங்க, நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. உங்க பேரு, பிளேஸ், ரெண்டையும் சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா பிரேமத் பேசுறேன், சேலத்துல இருந்து பேசுறேன். தேங்க் யூ பாபு சார். ஹலோ, பேசுங்க பேசுங்க, கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பா இருக்கு, கொஞ்சம் பேசுங்க. உங்க பேருங்க? போயிட்டாரோ, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இல்ல? அன்மியூட். Disconnect சேலத்திலிருந்து பேசுறீங்களா நீங்க? ஆமா சார், சேலத்திலிருந்து பேசுறேன் சார். பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பாசமா இருக்கணும் நினைக்கும் எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கு. ஏதோ ஒரு சில இதுல போது அப்பா அம்மா வீட்டுதான் நடத்தணுமா, இல்ல மனைவி குழந்தைய அப்படிதான் பாத்துக்கணுமா, அந்த மாதிரி ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. மனைவி மேல குழந்தைங்களையும் நம்ம பாசமா தான் இருக்கிறோம். அந்த இதுல வந்து இப்போ ஏதோ ஒரு சின்ன 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 ப்ராப்ளம் அந்த மாதிரி வருது. அதுல அந்த நேரத்துல வந்து நான் அப்பா அம்மா இதா இருக்கும்போது நம்ம எதுல முழு கவனமும் கரெக்டா செலுத்தணும் அப்படின்றதுதான் கேக்குறது. அப்படிதான் கேக்குறது. அப்பா அம்மா மேலயும் பாசம் இருக்கு, குழந்தைகள் மேலயும் பாசம் இருக்கு. ஆமா, மனைவி மேலயும். ஆமாங்க. குடும்ப பிரச்சனைகள் இருக்குதுங்க. அன்பு செலுத்துறதுல ஏதாவது
அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருது ஒரு இதுல ஒரு சில காலகட்டத்துல. அப்ப அதை எப்படி பேஸ் பண்றது அப்படின்றதுதான். அதாவது எனக்கு என்னோட தனிப்பட்ட இதெல்லாம் வந்து நான் கேக்குறேங்க. அதாவது யாரு எல்லாருமே என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. நான் எல்லாத்திலயுமே நான் பேசுவேன், எல்லாருமே நான் பழகுவேன் அப்படிங்க. நம்ம நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதிகாரமா கூட இருந்துகிடலாம், தப்பு இல்ல. யார்கிட்ட எப்படி நடந்துகிடமோ அப்படி கூட நடந்துக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க சைக்கலாஜிக்கலா மட்டும் ஃப்ரீயா இருங்க, சுதந்திரமா இருங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஓகே பிரேம்நாத், உங்களை மீட் பண்றேன். வேற ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க? தனசேகர், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். வெரி குட், வாங்க தனசேகர் பேசுங்க. ஐயா கேக்குறீங்களா? ஐயா நான் கேக்குறேன். கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற வேற மனிதருக்குள்ள ஒரு சில சைக்காலஜி, குடும்ப பிரச்சனை, காதல்ல பிரச்சனை, உடல் ரீதியான சில தொந்தரவுகள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன், நம்மளுக்கு வந்து தீர்வுகள், சைக்காலஜியான தீர்வு, இப்படி பண்ணா அது இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 10 வருட காலங்கள ஆன்மீக துறையில் இருக்கிறேன். பாத்தீங்கன்னா மனவளக்கல துணை பேராசிரியா இருக்கிறேன். அப்புறம் அதுல இருந்து நான் அப்புறம் ஐயாவோட புரிதல் கொஞ்சம் பிடிச்சி எனக்கு இதுல இருக்கிறேன். இதுக்கு ரொம்ப ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த அனுபவங்களை வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன், சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப கொஞ்ச நாளா உங்க புரிதல் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி புரிஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் அவங்க பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லி விடுவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். விடுவிக்கிறேன் நான் சொல்ற கேட்டு அவங்க ரிலீஃப் ஆயிடுறாங்க, சைக்காலஜி அவங்க ரிலீஃப் ஆயிடுறாங்க. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆப்போசிட்ல திரும்பி அந்த ப்ராப்ளமா எனக்குள்ள வந்துருது. எனக்குள்ள வந்துட்டு என்னோட உணர்ச்சிகளையும் என்னோட கோபங்களையும் என்னோட அடிமனசில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கிளப்பி விட்டு என்னைய தப்ப செயல்பட வைக்கிறக்கோ, தப்பான சிந்தனைகள் கொண்டு வரக்கோ முயற்சிகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் அதுல இருந்து விடுபடணும்னா இப்போ லாக்டவுன் வரைக்கும் கொஞ்சம் தியானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன்க்கு அப்புறம் தியானங்கள் கொஞ்சம் நிறுத்திட்டேன். நான் புற செயல்களை சரி பண்றதுக்கோசரம் மறுபடியும் அந்த மாதிரி தியானங்கள்ல ஈடுபடலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இல்ல, உங்களுக்கு தியானம்ன்றது தேவை இருக்கிற மாதிரி தோன்ற வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் ஒண்ணு நீங்க விட நினைட்டுலாம் விட வேண்டாம். தேவை இருக்குங்கிற தோன்ற பண்ணிட்டே இருங்க, அது எனக்கு போய் கிடையாது. என்னதுன்னா நீங்க மனசுல வந்து என்னென்னலாம வரட்டும், அது மனசு சுதந்திரமா விடுறதுன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அங்க எதையுமே ரெகுலேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே சுதந்திரமா ஆகும் பொழுது அது அதுவாவே ரெகுலேட் ஆகிடும். அதனால மனசு வந்து சுதந்திரமா கற்றுக்கிடுங்க. செயலை சுதந்திரமா இருக்கணும், செயலை கரெக்டா தான் செய்யணும், முறைப்படி செய்யணும். சிலதுகள்ல நடக்கணும்னா ஆர்ஸா கூட நடந்துக்கலாம், தப்பு இல்ல. செயலை பொறுத்த ஒழுங்கிருக்கணும், எடுத்துடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை அதே மாதிரி சந்தர்ப்பம் வரும்பொழுது அந்த மாதிரி வராது. ஒரு தடவை நீங்க உங்களை அறியாமலேயே உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட ரெண்டாவது தடவை அதே வரும்பொழுது அந்த இது உங்களுக்கு நிதானம் ஆயிடும். எல்லாத்தையுமே இயற்கையிட்ட எடுத்து உங்க மனசளவுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. மனசளவுல என்ன வந்தாலும் எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருங்க. தப்பு நின்று தப்பே பார்க்க கூடாது. மனசை பொறுத்தளவுல தப்பானது வந்தாலும் கூட ரைட்டு நின்று எல்லாமே நீங்க அங்க எல்லாமே ரைட்டு தானே எடுத்துருங்க. செயலளவுல அப்படி இல்லை, செயலளவுல நீங்க எல்லாத்தையுமே மேம்படுத்துறதுக்கு என்ன வேண்டாம்.
நன்றி தனசேகர், உங்களை மீட் பண்றேன். சுப்புரத்னம் பிச்சை ஃப்ரம் சென்னை திருப்பியும் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கங்க பிச்சை, ஐயாட்ட பேசுங்க நீங்க. ஐயா, இப்போ இந்த தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படின்னு ஒரு நம்ம கையில் எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி தானே? ப்ரோசன் ஸ்டேட். ஆமா, அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்து என்னங்க? இல்ல, தன்னம்பிக்கைங்கிறது வந்து எப்பவுமே நீங்க எதை செயல்பட்டாலுமே நீங்க செயல்படணும்னாலே எங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நிக்கிறதுனாலே ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஸ்டேட் தான், அங்க தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காவே இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க எந்த செயல்பட்டாலுமே ஒரு தன்னம்பிக்கையோட தான் நீங்க செயல்படுறீங்க. நீங்க தனியா வேற தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும்னு எல்லாம் ஒன்றும் இது பண்ணணுங்கிறது இல்லை. அது வந்து என்னங்கன்னா, இப்போ சில மற்றவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தடுமாற்றமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி எதையாவது நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நமக்கே நீங்க உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஓட்டிட்டு அடங்கிருந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க எதுவும் தடுமாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க மொத்தத்துல வந்து தடுமாற்றம் இல்லாம செயல்படணுங்கிறதான் நோக்கம். அதனால நீங்க செய்யற செயல தடுமாற்றம் இல்லாம செயல்படுறதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டுங்க, அது தன்னம்பிக்கை தானாவே அதோட ஆட்டோமேட்டிக்கா அது பேக் ஆகிடும். தன்னம்பிக்கை இல்லாம செயல்படவே முடியாதுல்ல, அது அதனால அதோட சேர்ந்தது, செயலோட சேர்ந்ததுதான். தன்னம்பிக்கை இல்லைன்னு சொன்னா செயல்படவே முடியாது. நம்ம தன்னம்பிக்கையா இருக்கணும் இருக்கணும்னாலே அது அப்ப தன்னம்பிக்கைக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட கொடுத்துரும். அதாவது வெளியில சில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்படுறும் போது அது என்னமோ தனியா ஒரு ஸ்டேட் போல் இருக்கு, அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கறத ஒரு முயற்சி எடுக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம இயற்கையே இது இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்தாவே அதுவே தன்னம்பிக்கை தான். கரெக்டுங்களா?
நீங்க செயல்படணும்னு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கனாலே அது அதனுடைய பின்னணியில தன்னம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்னோட சின்ன ஒரு பர்சனலா ஒண்ணு ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டா நடந்தது அது நான் கேட்கலாமேங்க. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ எனக்கு வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு வீட்டுல அவங்க போர் போட்டாங்க. அப்ப போர் போடுறப்போ அந்த முன்னர் சொன்னாங்க அந்த ஏசி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிக்கங்க, நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை வெளியில. எஸ்டர்டே போய் பாக்குறேன், அவங்க போர் போட்டதுல என்னோட பின்னாடி சிவரல் எல்லாம் ஃபுல்லா டீசல் அந்த கிடந்தது. அப்புறம் மாடியில இருந்து ஒரு தடவை அவர் பார்த்தேன், என்ன சார் இது மாதிரி ஆயிருக்கு, அவங்கள்ட்ட சொல்லி கிளீன் பண்ணிக்கலாமே, பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் போது பண்ணல. முன்னே இருந்தா நான் சண்டைக்கு போவேன். இப்போ வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கா போய் என்ன பெரிய செவத்துல போய் என்ன அது பின்னாடி இருக்கிற செவத்துக்கு அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிய போறல அப்படின்னு இருக்கு. அதே சமயத்துல வை த ஃபெலோ ஹவு கேன் ஐ அலோ தட் ஃபெலோ டு டூ தட், எப்படி இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில சமயத்துல தோணும். அது இதுக்காக நம்ம போய் பண்ணணுமா, போய் அதை வந்து போய் கேட்கணுமா? இத அதே சமயத்துல நம்மளோட ரைட் இருக்குல்ல, ஒருத்த வந்து நம்ம செவத்தை பண்ணு போவோம் பேசாம பரவாயில்லன்னு விட்டு போறதா அப்படின்னு உள்ளுக்குள்ள சின்ன சில சமயத்துல அது போராட்டம் வரும். அது பரவாயில்லன்னு உட உடவும் சொல்லுது, ஒரு சமயத்துல இல்ல இல்ல நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. இது எனக்கு புரியலங்க, அதான் கேக்குறேன். இல்ல இது வந்து இப்ப நீங்க சகிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால விட்டுட்டீங்க, சகிக்க முடியாத விஷயமா இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற விஷயமா இருந்தா நீங்க கேட்டுதானே ஆகணும். வைக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்ததான் செய்யும் அது. அப்ப என்ன சொல்லிக்கோம்னா, ஒரு வயா மீடியாவா வேற இன்னொருத்தரை வச்சு கூட நீங்க அதை இது பண்ணி அதை ஒரு என்ன மாதிரி பண்ணிக்கிடலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில அந்த இதை சால்வ் பண்ண தானே செய்யணும். அதனால இப்படி ஒரு சால்வ் பண்ணா இது சின்ன விஷயமா இருக்கிறதுனால விட்டுலாம் ஒண்ணும் இல்ல, பட் இருந்தாலும் அப்படி விடுறதும் சில நேரங்கள்ல அவரு இதோட அடுத்த கட்டத்துக்கு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மற்றவர்கள் வந்து அதை முடிச்சுக்கிறதும் நல்லது. அது இன்னொருத்தர் மூலமா ஒருத்தர் ஒரு பய மீடியாவா இன்னொருத்தர் மூலமா வச்சு பேசி முடிச்சுக்கலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ் சுப்ரத்னம், உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? லாஸ்ட் ஒன் மினிட். நவீன் சுந்தர் அன்மியூட் பண்றேன். நவீன் சுந்தர் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கீங்க, உங்க ஸ்கிரீன்ல இருக்கும், உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் வந்தாச்சு. வாங்க வாங்க பேசுங்க பேசுங்க ஐயாட்ட பேசுங்க. என்னோட ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நினைச்சிட்டு இருந்தது, நினைச்சேன் உங்க லைஃப் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க, உங்களோட கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் உங்களோட ஜர்னிக்கு அப்புறம் ஐயா ஸ்கிரீன் ஐயா வர மாட்டீங்கறாங்க சார். அது நீங்களே உங்க உங்க மெஷின்ல ஆன் பண்ணிக்கங்க, அவர் வருவார். நீங்க பேசுங்க, அவர் கேக்கும். ஓகே ஓகே, நீங்க பேசுறதெல்லாம் கேக்கும். சரி, அதான் 40 இயர்ஸ் ஐயா, அதாவது இப்படின்னா 40 இயர்ஸ் நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒன்னு ஷேர்ஸ் பண்றீங்க, ஒரு ரெக்கர்ட் ஸ்டேட்ல உங்களை அறியாம ஒரு ஸ்டேட்ல உங்களுக்கே ஒரு வெறுத்த ஒரு வெறுமை நிலை வரும்போதுதான் உங்களுக்குன்னு இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு ஞானம் புலப்படுத்தீங்க ஐயா. அதே மாதிரிதான் புத்தரோட லைஃப்லயும், அவர் வந்து ஒரு 6 இயர்ஸ் அவர் வந்து உயிரையே வருத்திட்டாங்க மாதிரி தேடுறாரு, தேடுறவரே கிடைக்கல. ஆனா ஒரு ஸ்டேட்ல அவர் ஒரு இருக்கிறாரு அவருக்கு கிடைச்சிருது. இப்ப என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் ஐயா, அப்ப ஏதோ உங்களோட அந்த 40 வருஷம் தேடல் இருக்குல்ல, ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கலாம் ஐயா, ஆனா அதுக்கு பின்னாடி உங்க 40 வருஷம் தேடல் வந்து உங்களுக்கு ஒரு விரக்தியை தந்ததுனாலதானே அப்படி வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது இப்ப இதுல உண்மையிலே என்னன்னு சொல்லிங்கன்னா, அந்த விரக்தி எல்லாருக்குமே இவ்வளவு தூரம் வேணும்னு அவசியம் இல்ல, சீக்கிரமாவே கூட வந்திருக்கலாம்ல. 40 வருஷம் தேவையில்ல, விரக்தி அடைகிறதுக்கு 40 வருஷமா தேவை இவ்வளவு தேவையில்ல. நாம என்னன்னு சொல்லிட்டோம்னா, எங்கேயோ எதையோ ஒண்ணு நம்ம வேற ஞானத்துக்கே வந்து ஒரு டெபினிஷன் வேற மாதிரி வச்சிருந்துருக்கிறோம். ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும், நல்ல அனுபவமா கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம தேடுதல்லையே தான் கவனம் இருந்ததுக்குரிய
அந்த தேடுதல் இதை கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதான் வச்சிருக்கிறோம். நாமளே ஒரு அந்த எதிர்பார்ப்பையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளதான் அது கிடைக்கும். அதனால இப்ப நாம வந்து ஒன்னும் சேர்த்திரலங்கும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு ஓப்பன் ஆகுது. நாம ஏதோ தப்பா பண்றோம் என்னதோ சரியா பண்ணும் போது அதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. எல்லாருக்கும் உதவி பண்ண மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு அது உதவியா இருக்கு. ஏன்னா நம்ம இப்படி எல்லாம் போக கூடாது எங்கெல்லாம் தேவைப்படணும் போனாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு நாம கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிச்சதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. மனதுக்கு அந்த ஒரு வெடிச்சு செதுற மாதிரி ஒரு அனுபவம் வர்றதுனாலதானே அவங்களுக்கு அது வந்துருச்சு. நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா தப்பா இல்ல? ஏன்னா என்ன மாதிரி தேரிட்டிகளா புரியுது நீங்க சொல்றது மனசுன்னா ஒண்ணும் இல்ல அது வெறும் தரா மாதிரி நீங்க மனசை ஒரு ஃபோனை விட்டீங்கன்னா அங்க தாழ்மை இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. நல்லா எனக்கு தியரிட்டிக்கலா புரியுதுங்கய்யா, பட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும்போது நான் நிறைய இடங்கள்ல தடுமாறுற மாதிரி இருக்குங்கய்யா. ஆனா உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அந்த அவ்வளவு நாள் சேர்த்து வச்சு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்றது என்னோட கேள்விங்கய்யா. இல்ல இப்ப நீங்க அப்படி ஒரு பொட்டன்சியாலிட்டியை நீங்க இது பண்ணி அது ஒரு பர்ஸ்ட் ஆகணுங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். அது சும்மா ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு பேருக்காக அப்படி சொல்றோம், உண்மையில அப்படி கிடையாது. உண்மையில என்னன்னு சொன்னா அவங்க மனசை வச்சு நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறது தான் தப்பு. மனசை நீங்க மனசை வச்சு ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்லைன்னு முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசுக்கு என்ன வேலை இருக்கு? மனசுல நம்ம நினைக்கிறோம் மனோ ரீதியா ஏதோ ஒரு நிலை அடையணும்னு நினைச்சுதான் நம்ம எல்லா போராட்டமும் பண்றோம். நீங்க மனோரீதியா எதை அடைஞ்சாலும் அது ஞானமே இல்லைன்னுட்டு முடிச்ச பிறகு மனோரீதியா நீங்க எதுவுமே தேட மாட்டீங்களா? அதனால முடிவுக்கு வரணும். இப்ப நாம வந்தது எப்படியோ வந்துட்டோம், அது வந்து ஒண்ணுமே தெரியாம இருட்டுகளை தடவி வர்றது. இப்ப நம்ம லைட் போட்டு வச்சிருக்கிறோம், நீங்க என்ன வேணுமோ அதை லைட் வெளிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. இப்ப நீங்க வந்து பழையபடி எல்லாம் லெஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டு பழையபடி நீங்களும் முட்டி மோதி தெரிஞ்சு ஒரு முட்டி மோதுறதுல உங்களை அறியாமலே ஒரு சுவிட்ச்ல மோதிருவீங்க, சோ லைட் எரிஞ்சிடும். அந்த மாதிரி வச்சிருப்போம், லைட்டே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன வேணுமோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். என்னன்னா மனசளவுல மனோ ரீதியா நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்தோம்னா அப்புறம் நீங்க மனோ ரீதியா தேட மாட்டீங்க. அப்போ மனசை வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்க என்னன்னா மனசு அதுக்காக நீங்க விட்டுட்டீங்கிறக்காக மனசு வந்து எதையோ ஒன்றும் பண்ணி இப்படிதான் நிட்டு இல்லை, அது அது இயங்கத்தான் செய்யும். நீங்க விட்டுட்டீங்கிறக்காக மனசு இயங்காம ஸ்ட்ரென்னாய் நிற்காது. அப்போ மனசு அதுவா இயங்கும், அது மனசு அதுவா இயங்குறது வந்து லிபரேஷன். நாம இயக்கணும்னு சொன்னா லிபரேஷனுக்கு உறவுதான் மனசு. அதனால மனசு அதுவா இயங்கணும், அதுக்கு நம்ம எதையோ ஒண்ணா எதிர்பார்க்க கூடாது. நீங்க மனசளவுல ஏதாவது செய்யணும்னு சொன்னா புறத்துக்கு செய்யுங்க. மனசளவுல ஆன்மீகம் ஞானம் லிபரேஷனுக்காக நீங்க மனசுல எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அது அதுவா இயங்கும். ஐயா நீங்க சொல்ற அந்த சங்கல்பத்தை ஆழமா எடுக்கிறதுக்கு எதுவும் டிப்ஸ் இருக்காங்க? இப்ப நமக்குள்ளேயே மனசு வெறும் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு விதமான தொடர்ச்சங்கி மாதிரி அங்க நிப்பாட்டான தாண்டி வரும் அப்படின்றது நீங்க சொல்றது புரியுங்க. அத வந்து பிராக்டிக்கலா வரும்போது நான் ஸ்லிப் ஆயிடுறேன். இல்ல நீங்க அப்படி ஸ்லிப்பாறனால உங்களுக்கு என்ன எதையோ ஒண்ணு அடையணும்னு இருக்கா உங்களுக்கு? அப்ப அதை வந்து நீங்க திருப்பூர்வமா ஒரு முடிவுக்கு வருவீங்கல்ல. அறிவு நம்ம எதையோ ஒண்ணு அடையணும் ஒரு முடிவு இருக்கிற வரைக்கும் தானே அதை நீங்க தேடுவீங்க, மனசுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்க மனோ ரீதியா எதையுமே முடிவு பண்ணுங்கன்னா நீங்க முடிவு எடுக்கிறதான், நீங்க இன்டலெக்சுவலா உள்ள ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதான். உங்க கன்க்ளூஷன் எப்படி இருக்குங்கிறத உங்க கன்க்ளூஷனை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். நீங்க ஏதாவது வேலை வச்சுக்கிட்டோம்னாலும் கூட ஒரு கன்க்ளூஷன் தான் அது. இது யாரோ சொன்னதுனால நீ உங்க மனசு வந்து அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறது தான், ஒரு இன்டலெக்சுவலா ஒரு முடிவுக்கு வாங்க. மனசளவுல ஒன்றும் பண்ண தேவையில்ல, எதையும் அடைய தேவையில்லங்கிற ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் வந்துனாலே அந்த கன்க்ளூஷனே எல்லாமே பண்ணிடுறோம். ஓகே தேங்க்யூ, உங்களை மீட் பண்றேன். நவீன் சாத்தூர். ஐயா நாம இதை முடிச்சிடலாம். ஒருத்தர் ஆஃப்டர் 8 வந்தாரு, அனைவரின் சார்பாக நான்
ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.